सदाशिव समारंभ शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः बुखारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्वी नावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्लोक नंबर 31 पेज नंबर 12। मौनेन मज्जन्मनसा स्वमूल मौनेन मज्जन्मनसा स्वमूल चर्चैव सत्यात्मविचारणं स्यात् चर्चैव सत्यात्मविचारणं स्यात् येषोऽहमेतन्न मम स्वरूपम् येषोऽहमेतन्न मम स्वरूपम् इति प्रमासत् सत्यविचारणांगम् इति प्रमा सत्यविचारणांगम् ரமண மகரிஷி வந்து அகங்காராவுடைய நேச்சரை பற்றி நம்மளுக்கு சொல்லிட்டு, அதாவது இந்த அகங்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெக்யூலியர் என்டிட்டி அப்படின்னு பார்த்தோம். அது என்ன பண்ணுறது, ஆத்மா கிட்டேருந்து சில ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணிக்கிறது, அனாத்மா கிட்டேருந்து சில ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அகங்காராவை நீனு கண்டிப்பா எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த ஃபால்ஸ் என்டிட்டி அகங்காரா இருக்கிற வரைக்கும் நாம இந்த ஃபால்ஸ் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றார். இப்போ ஏதோ ஒன்று ஃபால்ஸோ அதால வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா? டெஃபினட்டாக கொடுக்க முடியாது. அதனால இப்போ அகங்காராவை வந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றார். ஸோ அது எப்படி பண்றது? அகங்காராவை எப்படி எலிமினேட் பண்றது? அகங்காராக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சத்தியத்தை டிஸ்கவர் பண்றது மூலமா நாம அகங்காராவை எலிமினேட் பண்ணலாம். இப்போ அந்த அகங்காராக்கு அதிஷ்டானமாக இருக்கே, அதுக்கு என்ன பேரு? ஆத்மா. அதனால ஆத்மாவை பத்தி என்கொயர் பண்ணி அதை டிஸ்கவர் பண்றது தான் ஒரே சல்யூஷன் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு பேர் என்னது? ஆத்மாவை பத்தி என்கொயர் பண்றதுக்கு பேர் என்னது? ஆத்ம விசாரகா அப்படின்னு பேரு. வேதாந்தத்துல ஆத்ம விசாரா அப்படின்னு சொல்றோம். ரமணர் வந்து இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அகங்கார மூல விசாரகா அப்படின்னு சொல்றேன். கரெக்ட் தானே? அகங்காரா அகங்கார விசாரகா நாம பண்ணல, நாம என்ன பண்றோம்? அகங்கார மூல விசாரகா நாம பண்றோம். அகங்காராவோட பேஸ வந்து நாம என்கொயர் பண்றோம். இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ரமண மகரிஷி இங்க வந்து அந்த ஆத்ம விசாரா பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லல. நீங்க 44 ஸ்லோகம் இருக்குல்ல, எந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டாலும் அதை பத்தின டீடைல்ஸ் உங்களால வந்து
பார்க்கவே முடியாது. அவர் மென்ஷனே பண்ணலை. அப்போ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாத இடத்துல இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வேதாந்த டீச்சிங் மெத்தடாலஜிலேருந்து அதெல்லாம் நாம் வந்து இந்த இடத்துல எடுத்து அப்ரோப்ரியேட்டாக இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு இண்டிபெண்ட் மைண்டு தானாகவே செல்ஃப் என்கொயரி பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏன்னா அந்த இண்டிபெண்ட் மைண்ட் வந்து எதுக்காக என்கொயர் பண்ணுறது, அது இக்னோரண்ட்டாக இருக்குது கரெக்டாக, அதனால தான் என்கொயரியே வந்து பண்ணுறது. ஒரு இக்னோரண்ட் மைண்டு நான் யார் அப்படின்னு தன்கிட்டேயே கேட்டுக்கும் பொழுது அந்த இக்னோரண்ட் மைண்டுனால என்ன ஆன்சரை கொடுக்க முடியும் இல்லையா? நான் இக்னோரண்ட்டாக இருக்கிறனால தான் கேள்வியே கேட்குறேன். இப்போ எனக்கு தெரியலை, எனக்கு தெரியலை, என்கிட்டயே நான் வந்து நான் யார் நான் யார் அப்படின்னு என்னுடைய மைண்டுக்கிட்டேயே நான் கேள்வி கேட்டேன்னா அதால் என்ன பதிலை கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ யார்கிட்ட போய் கேட்கணும்? நான் யாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டுருக்காலும் அந்த பர்சன் கிட்ட தான் போய் நாம் கேட்கணும். இப்போ மைண்டுனால வந்து அந்த செல்ஃபாக இண்டிபெண்ட் என்கொயரி வந்து இக்னோரண்ட் மைண்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து இங்கே அதனால் இந்த மாதிரி டீட்டெயில்டாக ரமண மகரிஷி சொல்லாததுனால தான் நிறைய பேர் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவளே என்கொயர் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி, நம்மளே என்கொயர் பண்ணுறேன், நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் கூட மேக்ஸிமம் அந்த மைண்டுனால என்ன ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும் அப்படின்னா பிளாங்க்னஸை ரீச் பண்ண முடியும். என்னால் வந்து என்னோடய மைண்டிலேருந்து எல்லா தாட்ஸையும் ரிமூவ் பண்ணி பிளாங்காக ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். அதாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை பண்ண முடியும். அப்போ அதனால் என்ன யூஸு? கொஞ்ச நேரம் இருக்க முடியும், அப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் எல்லா தாட்ஸும் வந்து திருப்பி வரும். அதனால தான் வந்து சங்கரர் வந்து அவருடைய பாஷ்யத்தில் கீதாவுக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது சொல்கிறார், ஒரு இண்டிபெண்ட் மைண்டு செல்ஃப் என்கொயரி தானாகவே இண்டிபெண்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கண்ணுனால் பார்க்க முடியாத விஷயங்களை சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத விஷயத்த பற்றி என்கொயர் பண்ணணுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம மைக்ரோஸ்கோப்பை நாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப தூரமாக இருக்கிற விஷயத்த, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற விஷயத்த எதை வச்சு பார்ப்போம்? டெலஸ்கோப் வச்சு நாம் வந்து அதை பற்றி என்கொயர் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? கண்ணை யூஸ் பண்ணுறோம், ஆனால் கண்ணு எய்டட் பை சம் ஸ்கோப், அதை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து அந்த என்கொயரியை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே சங்கரர் சொல்கிறார், சாஸ்திர ஆச்சாரிய உபதேசா சமதமாதி சம்ஸ்கிருதம் மனஹா ஆத்ம ஞானே கரணம். எப்படி இருக்கணும், எதை வச்சு நாம் வந்து விசாரம் பண்ணணும்? சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சமதமாதி சம்ஸ்கிருதம் மனஹா ஆத்ம ஜானே கரணம். அதான் இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ மைண்டு தான் கண்டிப்பாக என்கொயரி பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த மைண்டு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ஹெல்ப்புக்கு எடுத்துட்டு அந்த மைண்டு வந்து என்கொயர் பண்ணணும். என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸு? சாஸ்திரம், சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம், சாஸ்திரம், அப்புறம் ஆச்சாரியா இருக்கணும். சரி, அந்த ஆச்சாரியா வந்து மௌனமா இருக்கலாமா? ஒரு மௌனிய ஆச்சாரியா கிட்ட போய் நம்ம வந்து படிக்கலாமா அப்படின்னா அந்த ஆச்சாரியா எப்படி இருக்கணும்? பேசிகிட்டே இருக்கிற டீச்சராக இருக்கணும், டீச் பண்ற டீச்சரா இருக்கணும். சரி, இந்த டெலஸ்கோப்பு தான் நான் யூஸ் பண்றேனே, என் கண் எதுக்கு அப்படின்னு விட்டுவிடலாமா? மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்றேனே, என் கண் எதுக்கு அப்படின்னு விட்டுவிடலாமா? டீச்சர் இருக்கா, சாஸ்திரம் இருக்கு, அவ பாட்டுக்கு சொல்ல போறா, நாம பாட்டுக்கு கேட்கலாம் அப்படின்னு இருக்கலாமா? நம்ம இப்ப என்ன பண்ணணும்?
என்னுடைய மைண்டையும் நான் வந்து யூஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும். சரி, மைண்டை மட்டும் தனியாக அப்ளை பண்ணலாமானா அதுவும் கூடாது, வெறும் டீச்சரை மட்டும் பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாமானா அதுவும் கூடாது. அப்ப ரெண்டுமே வந்து சேர்ந்து நடக்கணும். டீச்சர் சொல்லணும், அதை மைண்ட அப்ளை பண்ணி நாம கேட்கணும். ஸோ ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்டரி. இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி ரமண மகரிஷி சத்தரிசனத்துல எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அதுதான் வந்து மிஸ்கன்செப்ஷனுக்கு பெரிய ரீசனாக அமையிறது. அதனால்தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறா, பாவம் நம்மளே என்கொயர் பண்ணணும் போல இருக்குன்னு நினச்சிட்டு கண்ணை முடிந்து ஹூவமை ஹூவமை. உங்களுக்கு அந்த மாதிரி மக்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருந்ததுனா ரொம்ப நல்லது. ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக இருக்கா ஹூவமை அப்படின்னு அவளே வந்து என்கொயர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறவா நிறையா பேர் இருக்கா. ஹூவமைன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு கூட அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆன்சர் வரவே வராது. ஏன்னா டீச்சிங்கே அந்த இடத்துல நடக்கவே இல்லை இல்லையா. அதனால இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் ஆத்ம விசாரம் மென்ஷன் பண்ணப்படுறது. நாம என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும், சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சகித அப்படின்னு நாம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆத்ம விசாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரமண மகரிஷி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றார், சினானிமா நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றார். என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா சயனம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். 30வது ஸ்லோகத்தில் இருக்கும் பாருங்கோ, சின்வன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கோ. சின்வன்னா சயனம் பண்ணுறவன், சின்வன். அதுக்கப்புறம் சர்ச்சா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் ரமண மகரிஷி. 31வது ஸ்லோகத்திலே வருது சர்ச்சா. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கும் முன்னாடி பார்த்தோன்னா வெரி குட் கவேஷணம் அப்படிங்கிற வார்த்தை 29வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஸோ சயனம், சர்ச்சா, கவேஷணம், அப்புறம் மார்கணம் அப்படின்னும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் 28 நினைக்கிறேன், தன்மார்கணம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை வந்து ஆத்ம விசாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரமண மகரிஷி இதெல்லாம் யூஸ் பண்ணுறார். ஸோ சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சகித ஆத்ம விசாரஹா அப்படின்னு நாம் வந்து இந்த வேர்ட்ஸை எல்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சர்ச்சைவ, ஸோ இந்த என்கொயரிக்கு பேர் என்னவா, சத்திய ஆத்ம விசாரணம் அப்படின்னு சொல்கிறார். மித்யா அகங்காராவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னது, சத்திய ஆத்ம விசாரணம். இது வரைக்கும் தான் நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தது. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தோட 3வது லைன்லேருந்து நாம் பார்க்கணும். இப்போ இந்த வேதாந்தத்தில் இந்த ஆத்ம விசாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 செக்மெண்ட்டாக நாம் வந்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன, ஜீவாத்ம விசாரா அப்படின்னு சொல்கிறோம். ஜீவாத்ம விசாராக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், துவம் பத விசாரஹா அப்படின்னு சொல்கிறோம். இந்த துவம் பத விசாரால என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம துவம் பதத்தை அனலைஸ் பண்ணி என்ன நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஒரு இண்டிவிஜுவலுடைய எசென்சியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத நாம் என்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஒரு இண்டிவிஜுவலை அனலைஸ் பண்ணி அந்த இண்டிவிஜுவலுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் செக்மெண்ட்டுக்கு பேர் என்னது, பரமாத்ம விசாரஹா ஆர் தத் பத விசாரஹா. அது எதுக்கு பண்ணுறோம், அது பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோம், பகவானுடைய எசென்சியல் நேச்சர் என்ன, ஈஸ்வராவோடைய எசென்சியல் நேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இண்டிவிஜுவலோட நேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், டோட்டாலிட்டியுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து அலை பற்றின என்கொயரி, வேவ் பற்றின என்கொயரி, இன்னொன்று என்னது, ஓஷியனை பற்றின என்கொயரி, சமுத்திரத்தை பற்றின என்கொயரி. அந்த வேவ் என்கொயரியை வந்து வெஷ்டி விசாரான்னு சொல்லலாம், சமுத்திர என்கொயரியை சமஷ்டி விசாரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஓவர், செகண்ட் செக்மெண்ட் ஓவர். 3வது செக்மெண்ட் என்னது, இப்போ நம்ம வந்து முன்னாடி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிற நேச்சர் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவலோட நேச்சர் டோட்டாலிட்டியோட நேச்சர் ரெண்டுமே வந்து ஒன்று தான்.
ஜீவாத்மா உடைய எசன்ஸ் என்னது? ஆத்மா. பரமாத்மா உடைய எசன்ஸ் என்னது? ஆத்மா. இந்த ஜீவா, ஜீவாத்மால ஜீவ அப்படிங்கிற அட்ஜெக்டிவை ரிமூவ் பண்ணிடணும். அது வந்து என்னது? இன்சிடென்டல். ஆத்மாக்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய இன்சிடென்டல் நேச்சர் தான் அந்த ஜீவா. அது மாதிரி பரமா அப்படிங்கிறதும் என்னது? இன்சிடென்டல் நாம ரூபா. அதையும் நாம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஆத்மா மட்டும்தான். இப்ப இந்த இன்சிடென்டல் வேவ் நாம ரூபாவை ரிமூவ் பண்ணிட்டு இன்சிடென்டல் சமுத்திர நாம ரூபாவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஞ்சி இருப்பது என்னது? எசென்சியல் நேச்சர் ஆகிய ஜலம் மட்டுமே. இப்ப இந்த ரெண்டுத்தோடைய ஒன்னஸ் இருக்கு இல்லையா, ஐக்கியம், ரெண்டும் வந்து வேற வேற இல்லை அப்படிங்கிற ஃபேக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மூணாவது செக்மெண்ட், ஐக்கிய விசாரகா ஆர் அசிபத விசாரகா. இப்ப ஜீவாத்ம விசாரா, பரமாத்ம விசாரா, ஐக்கிய விசாரா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா துவம்பத விசாரகா, தத் பத விசாரகா, அசிபத விசாரகா. சோ என்ன மகா வாக்கியம்? தது துவம் அசி. இப்ப இதை நம்ம கேட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மகா வாக்கியத்தை தான். இப்ப ரமண மகரிஷி என்ன சொல்றார்? துவம் பத விசாரம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சரி, எப்படி வந்து இந்த துவம் பத விசாரம் நடக்கிறது? ஹவு டு வி டூ தட்? இந்த ஜீவாத்ம விசாரம் எப்படி பண்ணணும்? ஜீவாவோட பஞ்ச கோஷாவை எடுத்துட்டு பஞ்ச கோஷாவை இப்ப என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்றது மூலமா இந்த ஒரு ஒரு கோஷாவும் வந்து இன்சிடென்டல் அட்ரிபியூட் அப்படின்னு ஒரு ஒரு கோஷாவையும் நாம வந்து இப்போ நெகேட் பண்ணணும். இல்லைன்னா பாடி, சென்ஸ் ஆர்கன், மைண்ட் இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய அப்படின்னு எடுத்துட்டு இது ஒன்னொன்னும் இன்சிடென்டல், தற்காலிகமா கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டு நாம நெகேட் பண்ணலாம். இப்ப பாடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா போன ஜென்மத்துல இந்த பாடி தான் இருந்ததா? இல்ல. சரி, நெக்ஸ்ட் ஜென்மான்னு ஒன்னு சப்போஸ் இருக்குன்னு வச்சுனா இதே பாடி தான் கிடைக்குமா? அதுவும் இல்லை இல்லையா. அப்படின்னா இந்த பாடி வந்து டெஃபினட்டா என்னோட இன்ட்ரென்சிக் நேச்சர் கிடையாது, சுவாபாவிக சுரூபமா இந்த பாடி அப்படின்னா இல்ல, அது இன்சிடென்டல் நேச்சர். அதனாலதான் வாசாம்சி ஜீர்ணாணி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. இப்படி வந்து துணி வந்து கிழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? அந்த துணிய தூக்கி போட்டுடுவோமோ? வோன் அவுட், க்ளோத்ஸ் ஆர் த்ரோன் அவுட் இல்ல. அது மாதிரி இந்த பாடியை போட்டுக்கிறோம். போட்டுக்கிறது தான் என்னது? பிறக்கிறது, ஜென்மா. அப்புறம் அது என்ன பண்ணுவோம்? அந்த பாடியை மேக்சிமம் யூஸ் பண்ணி அது இதுக்கு மேல அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வேர் அண்ட் டேர், அவ்வளவுதான் சார் இதனோட வாரண்டி பீரியட் முடிஞ்சிருதுன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி நாம அதை யூஸ் பண்ணின உடனே இந்த பாடிக்கு என்ன வந்துடுறது? டெத் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படுறது. அப்ப என்ன பண்ணிடுறோம்? இந்த பாடிய முடிஞ்சு போச்சுன்னா இனிமே யூஸ் ஆக மாட்டேன்னா எனக்கு எதுக்கு நீனு? அதனால என்ன பண்ணிடுறோம்? அதை வந்து நாம தூக்கி போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி பாடியை எடுத்து இப்படி அனலைஸ் பண்றோம். அந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணணும். அப்புறம் மைண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஸோ பஞ்ச கோஷ விவேகாவை இந்த இடத்துல வந்து ஹிண்ட் பண்ற ரமண மகரிஷி. எதையுமே வந்து இலாபரேட்டா எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தடாலஜியில இருக்கிற விஷயம். அப்போ ரமண மகரிஷி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றார் அப்படின்னா, நாம எல்லாம் தைத்திரிய உபநிஷத்துல வர பஞ்சகோஷ விவேகாவை படிச்சிருப்போம், படிச்சுட்டு சத் தரிசனம் படிக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். ஆர் அட்லீஸ்ட் தத்துவபோதம் மூலமாவது பஞ்சகோஷ விவேகா நாம பண்ணிருப்போம் அப்படின்னு ரமண மகரிஷி இங்க எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்லோகத்தோட மூணாவது அண்ட் நாலாவது லைன்ல பார்த்தீங்கன்னா பஞ்சகோஷ விவேகம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. அதாவது
ரெஃபர் பண்ணப்படுறதுன்னு சொல்லலாம். அது வந்து டீட்டெயில்டா இங்க சொல்லல, ஆனா ரெஃபர் பண்ணப்படுறது. சோ பஞ்சகோஷ விவேகா ஆஸ் பார்ட் ஆஃப் த்வம்பத விசாரம் அப்படின்னு போட்டுக்கணும். சோ எப்படி பண்ணணுமா? அத ஏதத் ந மம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். இது எதுவுமே என்னுடைய ஸ்வரூபம் கிடையாது. இப்ப பஞ்சகோஷ விவேகத்துல என்ன பண்றோம்? இது நான் கிடையாது, அன்னமய நான் கிடையாது, பிராணமய நான் கிடையாது, மனோமய நான் கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப ஏதத் அப்படிங்கிற இடத்துல அன்னமய பிராணமய மனோமய அதெல்லாம் சப்ளை பண்ணி இது எதுவுமே நான் இல்லை, மம ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் இது இல்லை அப்படின்னு நாம வந்து பஞ்சகோஷ விவேகம் பண்ணணும். என்னோட நேச்சர் இது எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எதையெல்லாம் நாம வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றோமோ அதையெல்லாம் நான் கிடையாது. அப்போ அதெல்லாம் நெகேட் பண்ணிடணும் நம்ம இல்லையா. இப்போ பாடி மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கு? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கு, கரெக்டா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கு, அதனால இது எதுவுமே நான் இல்லை. இப்போ நம்மளுக்கு இமோஷன்ஸ்லாம் வருதே, அதெல்லாம் என்னது? இமோஷன்ஸை நம்மளால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதா இல்லையா? ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணி என்ன சொல்றோம், இது கோபமான இமோஷன், இது துக்கமான இமோஷன் அப்படிலாம் நம்மளால வந்து அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறது. அப்ப அந்த இமோஷனும் நான் இல்லை. அப்ப நேத்தி நேத்தி பஞ்சகோஷ விவேகா இங்க வந்து ஹிண்ட் பண்ணப்படுறது. ஸோ ஏதத் ந மம ஸ்வரூபம். இப்போ வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டே எடுத்து என்ன பண்ணிடுறோம், இது நான் இல்லை இது நான் இல்லை அப்படின்னு எலிமினேட் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா கடைசியில் என்ன இருக்கும்? ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். என்ன சொல்லுவோம்? நமக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் நமக்கு குருவோட ஹெல்ப்பும் சாஸ்திரத்தோட ஹெல்ப்பும் வந்து கை கொடுக்கறது. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது குரு வந்து என்ன சொல்லுவார்? நீ ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கறத நீனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றையே. அப்போ அந்த சைலன்ஸையோ ஆர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதையோ உனக்கு எது ரிவீல் பண்றதோ அதுதான் நீனு, அந்த கான்சியஸ்னஸ் தான் நீனு அப்படின்னு குரு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. அதுதான் உன்னுடைய நேச்சர் அப்படின்னு. அப்போ அதை நான் என்ன பண்ணணும்? ஓன் அப் பண்ணணும், அதை நான் கிளைம் பண்ணணும். ஸோ ஏஷஹா அகம், அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் சாட்சி சைத்தன்யம். இப்போ அதுதான் என்ன பண்ணுறது? சாட்சி சைத்தன்யம் தான் மைண்டுடைய அந்த சைலன்ஸ் ஸ்டேட்டை கூட பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அந்த சாட்சி சைத்தன்யம் தான் மைண்ட்ல இருக்கிற தாட்ஸையும் பிரகாசப்படுத்துறது, அப்புறம் மைண்டுடைய பிளாங்க் ஸ்டேட்டையும் அதுதான் பிரகாசப்படுத்துறது. சரி, அந்த சாட்சி சைத்தன்யத்தை நம்மளால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமா? ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நானு, நான் தான் சப்ஜெக்டு இல்லையா, அதனால என்ன ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஏஷஹா அகம் ஏதத்ன மம ஸ்வரூபம். அப்போ இந்த ஏதத்ன மம ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றதுன்னா அனாத்மா நிஷேதம் வாக்கியம். அது எல்லா அனாத்மாவையும் நம்ம வந்து நெகேட் பண்றோம் இல்லையா, அதனால ஏதத்ன மம ஸ்வரூபம் வந்து அனாத்மா நிஷேதம். இப்போ ஏஷஹா அகம் என்னது? ஆத்மா நிச்சயஹா அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து நிர்வாண சட்டத்தில் சங்கரர் வந்து என்ன சொன்னார்? மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே அப்படின்னு சொல்றார். இப்போ இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் என்னது? இது இந்த இடத்துல ஏதத் ந மம ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் சொல்றது வந்து ஏஷஹா அகம், அவ்வளவுதான். அப்ப இந்த ஸ்லோகத்துல நிறைய வேதாந்தா மெசேஜை வந்து நம்மளுக்கு ரமண மகரிஷி இந்த ஸ்லோகத்துல கொடுக்கிறார்.
ஒரே லைன்ல சொல்லிட்டார். வெறும் ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணி ஏதத் ஏஷஹா அப்படினு ப்ரோனவுனை யூஸ் பண்ணி டோட்டல் வேதாந்த மெசேஜ் வந்து இங்க கண்டென்ஸ் பண்ணிட்டார். ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹி, ஷி, இது, அது அப்படினா சொன்னா குரு இல்லாம அது எதை ரெஃபர் பண்றதுன்னு எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப ஹி அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா யாரை நான் சொல்றேன்னு எப்படி தெரியும் இல்லையா? கேட்டு தெரிஞ்சுட்டாதான் அந்த ஹி அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்றது அப்படின்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றோம், சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் எ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் எ டீச்சர் அப்படின்னு சொல்றோம். இது பிரமா, பிரமான நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நாலேஜ், எந்த நாலேஜ், இப்ப எந்த நாலேஜ் பத்தி பேசினோம், த்வம்பத லக்ஷ்யார்த்த நாலேஜ். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுடைய எசென்சியல் நேச்சர் என்ன, அது வந்து ஒரு பார்ட் தான் இல்லையா? ஒரு இண்டிவிஜுவலுடைய எசென்சியல் நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஜஸ்ட் அ பார்ட். அதனால தான் என்ன சொல்றார், சத்திய விசாரண அங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்க. அங்கம்னா என்ன அர்த்தம், ஒரு பார்ட், ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம தத்பத விசாரம் பண்ணணும், அப்புறம் அசீபதம் நாம வந்து படிக்கணும். இப்ப இது என்ன சொல்ற, இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் படிதான் அப்படின்னு சொல்ற. சத்திய விசாரணாவோட ஒரு அங்கம் தான் இந்த த்வம்பத விசாரம். இப்ப சப்போஸ் நாம வந்து த்வம்பத விசாரம் மட்டும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, டைம் இல்லை நம்மளுக்கு, அதனால நம்ம வந்து தத்பத விசாரம் பண்ணலை, அசிபத விசாரம் பண்ணலை. இவங்க வந்து சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரே விஷயத்தை தான் விதவிதமாக சொல்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து வெறும் த்வம்பதத்தோடு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ணிடுவேன், நான் என்ன கன்க்ளூட் பண்ணிடுவேன், துவம்பத விசாரம் பண்றது மூலம் மூலமா என்னோட எசென்சியல் நேச்சர் என்னன்னு நானும் தெரிஞ்சுட்டுருவேன். என்னோட எசென்சியல் நேச்சர் என்னது, கான்சியஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டுருவேன். அதாவது என்னுடைய மைண்டை சென்சியண்டா ஆக்கிற சைத்தன்யம் தான் என்னுடைய எசென்சியல் நேச்சர் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவேன். அப்புறம் நான் என்ன நினைப்பேன், உங்களோட மைண்டை சென்சியன்ட் ஆக்கிறது உங்களுடைய கான்சியஸ்னஸ் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். இப்போ நான் எத்தனை பேரை பார்க்குறேனோ அத்தனை ஆத்மா இருக்கு அப்படின்னு நான் வந்து கரெக்டாக தப்பாக கன்க்ளூட் பண்ணிடுவேன். இதுதான் வந்து சாங்கியா ஃபிலாசபி. சாங்கியா ஃபிலாசபி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, எவ்வளோ சரீரம் இருக்கோ அவ்வளோ ஆத்மா இருக்கு. இப்போ அந்த ஆத்மா என்ன பண்றது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சரீரத்தோட எசென்சியல் நேச்சர் அந்த ஆத்மா அப்படின்னு அவ வந்து தப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த பிட்ஃபாலை வந்து நாம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ என்ன பண்ணி ஆகணும், த்வம்பதம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒழுங்கா தத்பதம் அண்ட் அசிபதம் கண்டினியூ பண்ணணும். எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால்தான் ரமண மகரிஷி வந்து அங்க அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 வருஷம் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும், த்வம்பதம் படிக்கணும். செகண்ட் இயர் என்ன பண்ணணும், தத்பதம் படிக்கணும். தேர்ட் இயர் என்ன பண்ணணும், அசிபதம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்லயே ஆனால் நம்மளாம் இன்னும் நிறைய வருஷம் படிக்கிறோமே, ஏன் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நிறைய பேப்பர்ஸ் இருக்கும்ல, ஒன்பதம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேப்பர் இருக்கும். அதில் நம்ம நிறைய பேப்பரில் வந்து அரியர்லாம் வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அதெல்லாம் கண்டினியூ பண்ணி படித்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ வருஷங்கள் ஆகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 32. கவேஷணாத் ப்ராப்ய ஹ்ருதம் தரம் தத் கவேஷணாத் ப்ராப்ய ஹ்ருதம் தரம் தத்
पतेतहंता परिभुग्नशीर्षा अथाहमन्यत् स्फुरति प्रकृष्टम् नाहं कृतिस्तत् परमेव पूर्णम् இங்க வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆத்ம விசாரம் இருக்கு இல்லையா, இதை வந்து நாம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அகங்காரா டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு சொல்றார், ரிசால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ரியல் என்டிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ எந்த ஒரு அன்ரியல் என்டிட்டியும் எதில் ரிசால்வ் ஆகும், ரியல்ல தான் அது ரிசால்வ் ஆக முடியும். ஏன்னா இருக்கிறது ரியல் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான் இருக்கு. இப்போ ட்ரீம் வேர்ல்டு இருக்குல்ல, அது ரியலா அன்ரியலா? ட்ரீம் வேர்ல்டு அன்ரியல் அப்படின்னு சொல்றோம். எப்போ வந்து அது அன்ரியல், வேக்கராகிய நான் தூங்க போறேன், அப்போ ட்ரீம் வருது, ட்ரீம் வேர்ல்டு இருக்கு, அது அந்த ட்ரீம் வேர்ல்டு அன்ரியல் எப்ப சொல்றேன், எழுந்துண்டதுக்கு அப்புறம். அந்த தூங்க போன வேக்கர் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் சொல்றான் ட்ரீம் வேர்ல்டு அன்ரியல். சரி, முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரீம் வேர்ல்டு எங்க போச்சு, பக்கத்து ரூம்ல எங்கேயா போய் ஒளிஞ்சுட்டுருந்தா, இல்லை வீட்டை விட்டு கிளம்பி போயிடுதா, எங்க போச்சு? எந்த வேக்கர் தூங்க போனானோ, எந்த வேக்கர் கிட்டே இருந்து அந்த ட்ரீம் வேர்ல்டு வந்ததோ, அந்த வேக்கருக்குள்ளேயே அது ரிசால்வ் ஆயிடுது. அப்ப இந்த ட்ரீம் வேர்ல்டு வேக்கரை பொறுத்த வரைக்கும் இப்ப வேக்கர் ரியல், ட்ரீம் வேர்ல்டு அன்ரியல் அப்படின்னா, அந்த அன்ரியல் ட்ரீம் வேர்ல்டு இப்போ ரியல் வேக்கருக்குள்ள ரிசால்வ் ஆகிறது. அப்ப இந்த அகங்காராவை பொறுத்த வரைக்கும் சோர்ஸும் ஆத்மாதான், அப்புறம் அது ரிசால்வ் ஆகிற இடமும் ஆத்மாதான், கரெக்டா? ஏன்னா அகங்காரா எதுலேருந்து வந்தது, ஆத்மாலேருந்து வந்தது. ஏன் வந்தது, அஞ்ஞானத்தினால வந்தது இல்லையா. இப்போ இந்த அகங்காரா ஆத்மாலேயே ரிசால்வும் ஆகிறது, அதை தான் இங்க சொல்றார். இப்போ வந்து தெரியாத கயிறு, ஆர் என்ன சொல்லலாம், கயிறு இக்னரன்ஸ்ல இருந்து என்ன வந்தது, பாம்பு வந்தது. இப்ப அந்த பாம்பு எங்க ரிசால்வ் ஆகும், எனக்கு தெரிஞ்ச கயிறுல அது இப்போ ரிசால்வ் ஆகும், நோன் ரூப்ல அந்த பாம்பு இப்போ ரிசால்வ் ஆகும். ஏன்னா இப்போ ஐ ஹாவ் நாலேஜ் அபவுட் தட் ரூப். அஜ்ஞாத ரஜ்ஜுஹோ என்ன ஆகிறது, சிருஷ்டி காரணம், பாம்புடைய சிருஷ்டி காரணம். ஞாத ரஜ்ஜுஹோ லய காரணம், எனக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா இப்ப பாம்பு எங்க போயிடுறது, கயிறிலேயே அது ரிசால்வ் ஆயிடுறது. அப்ப அன்னோன் ஐலிருந்து அகங்காரா ரைஸ் ஆகிறது, அந்த அகங்காரா இப்போ எங்க ரிசால்வ் ஆகும், நோன் ஐல அகங்காரா இப்போ ரிசால்வ் ஆகிறது. அன்னோன் வேக்கர் இப்போ நோன் வேக்கரா ஆயிட்டா அப்படின்னு சொன்னா ட்ரீம் வந்து ரிசால்வ் ஆயிடும். அன்னோன் வேக்கர் எப்படி நோன் வேக்கர் ஆக முடியும், மூச்சுண்டா அவன் வந்து நோன் வேக்கரா ஆயிடுவான், அவ்வளவுதான். அப்ப விசாரம் அப்படிங்கிறது எதுக்காக நாம பண்றோம் அப்படின்னா, அன்னோன் ஐயே இப்போ நோன் ஐயா கன்வெர்ட் பண்றதுக்காக நாம வந்து இந்த விசாரத்தை பண்றோம். ஸோ இங்க என்ன சொல்ற ரமண மகரிஷி, கவேஷனாத். ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் ஆத்ம விசாரத்துக்கு நிறைய பேர் வந்து ரமண மகரிஷி கொடுக்கிறார், கவேஷனம், சயனம், சர்ச்சா, மார்கணம், அதெல்லாம். கவேஷனாத்னா விசாராத், அந்த விசாரத்திலிருந்து என்ன விசாரம், சாஸ்திர ஆச்சாரிய
உபதேச சகித ஆத்ம விசாரஹா. அது பண்ணினா என்ன கிடைக்கும்? அகந்தா பதேத். அகந்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அகங்காரம் அப்படின்னு அர்த்தம். பதேத்னா இட் ஃபால்ஸ் டவுன், கீழே விழுந்துடும். ஸோ அகங்காரா எங்க விழுந்துடும்? ஹிருதந்தரம் அப்படின்னு சொல்றாரு. அதிஷ்டான ஆத்மால அது வந்து ரிசால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஹிருத் அப்படின்னு சொன்னா ஹிருதயம் அப்படின்னு அர்த்தம். அந்தரம்னா உள்ள, ஹிருதயத்துக்கு உள்ள. ஹிருதந்தரம்னா ஹிருதயத்துல இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வோமன் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ ஹிருதந்தரம் அப்படின்னா அதிஷ்டான ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிருதந்தரம் பிராப்ய, அதிஷ்டான ஆத்மா நம்மளுக்கு தெரிஞ்சிடுத்துனா, பிராப்யனா இந்த இடத்துல தெரிஞ்சிடுத்துனா, அகந்தா பதேத். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு போயட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவி நயத்துடன் ரமண மகரிஷி இதை வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து ட்ரீம் வேர்ல்டு வேக்கருக்குள்ள ரிசால்வ் ஆகுமோ, எப்படி ஆகுமா, வேக்கருக்குள்ள என்டர் ஆகி அப்படியே அது டிசப்பியர் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி. ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இட் இஸ் நெகேட்டட், அதுதான் அர்த்தம். ஆனால் போயட்டிக்காக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அகங்காரா வந்து ஆத்ம அதிஷ்டானத்தில் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி விழுமா? பரிபுக்ம ஷீர்ஷா, அதோட தலைய கீழே வச்சுண்டு அது வந்து ஆத்மால ரிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றார். இப்ப அகங்காராவ வந்து ஒரு பர்சனா நாம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா போயம் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய இமேஜினேஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ கவி நயம்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ அகங்காராவை வந்து ஒரு பர்சனாக இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த அந்த பர்சன் வந்து ரொம்ப ஹைட்டிலேருந்து கீழே குதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் அந்த பர்சன் வந்து கால் வந்து தரப்பக்கமாக இருந்து மேலேருந்து கீழே குதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தப்பிச்சுடுவார் உயிரோட. தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நிறையா இல்லையா, ஏன்னா காலை வச்சு லேண்ட் பண்ணிட்டார் கரெக்டானா, ப்ராபப்ளி கொஞ்சம் ஏதாவது ப்ரூயிஸ் ஆகும், இல்லைனா ஃப்ராக்சர் மைல்டாக ஏதாவது அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் தலை வந்து கீழே பார்த்தா மாதிரி மேலேருந்து ஒரு பர்சன் வந்து விழறார் அப்படின்னா என்ன ஆகும்? டெஃபினட்டாக வந்து சர்வைவல் சான்சஸ் ரொம்ப கம்மி, பிளீக் இல்லை சான்சஸ். மண்டை என்ன ஆகும்? சர்ஃபேஸில் தரையில் பட்டு கிராக் ஆகிடும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறேன். நீ எங்கேயாவது வந்து காலை வச்சுட்டு விழுந்துட போகிற அப்படிலாம் விழக்கூடாது, தலையை வந்து கீழ்பக்கமாக வச்சுட்டு அது வந்து, அதாவது என்ன சொல்கிறாருன்னா அகங்காரம் டெஃபினட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த போயட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இங்கே சொல்லப்படுறது. ஸோ ரொம்ப உயரத்துலேருந்து விழறதான், அதுவும் வந்து கீழ்ப்பக்கமாக தலை பார்த்தா மாதிரி இந்த அகங்காரா வந்து இப்போது விழருது. பரிபுக்ன ஷீர்ஷா, ஷீர்ஷானா என்னது? தலை. பரிபுக்னா கீழே பார்த்தா மாதிரி அப்படின்னு அர்த்தம். புஜ் தாத்து, அது புஜ்னா டு பெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அகங்காரா கீழே விழருது. அகங்காரா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கல, அதனால கீழே விழும்போது என்ன ஆகும்? டெஃபினட்டா வந்து மண்டை உடையிறது. அகந்தா பதே பதேத். ஸோ அஹங் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அகங்காராவை டெம்பரரியாக ரிசால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த மாதிரி ஏதாவது டெம்பரரியாக ரிசால்வ் ஆகிறதுன்னு நாம் தப்பாக நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இந்த போயட்டிக் எக்ஸ்பிரஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்கார். சாஸ்திரம் படிக்காமல் யாராவது வந்து ஒரு யோகிக் பர்சன் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், சாஸ்திரம் படிக்காம இப்போ அந்த பர்சன் வந்து ஒரு யோக சமாதி ப்ராக்டிஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த பர்சனுக்கு? அவர் வந்து அந்த நிர்விகல்பக சமாதி ஸ்டேட் எல்லாம் அவருக்கு கிடைக்கும். அதை வந்து வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த சமாதி அப்படின்னு பேர். அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சும்மா தெரிஞ்சுக்கணும்னா, தூங்கினா எப்படி இருக்கு நம்மளுக்கு?
ஆழ்ந்த உறக்கம் நமக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்கிறது இல்லை. அப்ப யோக சமாதி அதை விட இன்னும் பெட்டராகவே வந்து இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் ஆக்சுவலாக என்ன நடக்கிறது, அகங்காரா வந்து டெம்பரரியாக கொஞ்ச நேரத்துக்கு ரிசால்வ் ஆகிறது. ரிசால்வ் ஆகிறதுனால அந்த ஆனந்தம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது. ஆனால் அந்த அந்த சமாதி இருக்குல்ல, அந்த சமாதிக்கு சமாதி ஏற்படும் போது என்ன ஆகும், அந்த சமாதிக்கு சமாதினா என்ன அர்த்தம், முடியும் பொழுது என்ன ஆகும், அகங்காரம் மறுபடியும் மேலே வரும், வெளியில வரும். அப்போ இந்த பர்சனுக்கு அந்த அந்த சமாதி ஸ்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர ஒரு ஒரு தாட்டும் இப்போ எப்படி இருக்கும்னா ஒரே நைட் மேரிஷாக இருக்கும். ஏன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப காமாக குவைட்டாக எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பா இல்லையா. இப்போ அது வந்து அந்த ஸ்டேட்லேருந்து வெளியில் வரும்போது, அதுவும் சிட்டியிலலாம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும் இல்லையா, யாரையாவது பேசாதன்னு சொல்ல முடியுமா நம்மளால், நம்மளால் போய் அப்போ ரொம்ப ரொம்ப அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா தாட் வந்து என்ன சொல்லுவோன்னா சைலண்டாக இரு சைலண்டாக இரு எல்லாமே சைலண்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் சைலன்ஸு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இதுதான் வந்து ஒரு யோகியோடைய ப்ராப்ளம். சாஸ்திரம் படிக்காமல் வெறும் யோகியாக இருந்தா அப்படின்னா இது வந்து அவளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அகங்காராவை டிஸ்ட்ராய் பண்ணாமல் என்ன பண்ணுறாவா, அகங்காராலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவள் வந்து ட்ரை பண்ணுறா. அப்பப்போ எஸ்கேப் ஆகி திருப்பியும் வந்து மாட்டிக்கிறான். அதனால வந்து வேதாந்தம் சொல்கிறது சமாதி ஸ்டேட் இருக்கே அது ஒரு நாளைக்கும் நம்மளுடைய ப்ராப்ளமை பெர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணாது அப்படின்னு சொல்கிற. இருக்கிற இடத்த விட்டுட்டோ வேற எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்போ நம்மளுக்கு தோணும் ஒரு ஹெக்டிக்காக இருக்கு, நம்ம போய் கொஞ்சம் ஒரு ரிஷிகேஷ்லேயோ ஒரு உத்தரகாசிலேயோ ஒரு ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரலாம், அஞ்சு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு போவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மூணாவது நாள் நம்மளால் அங்கே இருக்க முடியாது, எப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அதனால தான் வேதாந்தம் சொல்கிறது டெம்பரரி சமாதி இதுக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. அப்போ எதுதான் பெர்மனெண்ட் சொல்யூஷன், நாலெட்ஜ் தான் பர்மனெண்டாக அகங்காராவை டிஸ்ட்ராய் பண்ணும். இப்போ நாலெட்ஜ் வந்ததுக்கப்புறம் வேர்ல்டுலி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது இந்த அகங்காரா நம்மளை பாதர் பண்ணாது, அகங்காரா நம்மளை படுத்தாது. இப்போ அகங்காராலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஆனால் ஞானம் மூலமாக அகங்காராவை நாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆர் ஃபால்சிஃபை பண்ணுறதுக்கு நாம் கற்றுக்கணும். ஸோ அகங்காரம் டேக்கிள் பண்ணுறதுக்கு நாம் கற்றுக்கணும். இப்போ ஞானத்தினால மட்டுமே அகங்காரத்தை ஃபால்சிஃபை பண்ண முடியும். இப்போ ரமண மகரிஷி வந்து என்கொயரி பண்ண அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இப்படி போயட்டிக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஞானம் வந்தெடுத்து இப்போ இந்த ஞானி வந்து நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா, சில பேர் சொல்றா பண்ண மாட்டா அப்படின்னு சில பேர் சொல்றான். ஞானத்துக்கு அப்புறமா அகங்காராவை நாம யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சில பேர் வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுவா. அப்ப என்ன சொல்லுவா அதுக்கு பதிலா, அது வந்தது இது இது வந்தது அது போச்சு இது போச்சு அப்படின்னு நானுக்கு பதிலாக அது இது எது அதெல்லாம் போடுவான். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டா நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த ஞானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நான் யூஸ் பண்ணுவார்ல அப்படி தானே சொன்னேன்ல, இப்போ யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணும்போது இந்த நான் என்ன மீன் பண்ணி யூஸ் பண்ணுவார், ஒரு நாளைக்கும் அந்த நான் வந்து மித்யா அகங்காரவை ரெப்ரசன்ட் பண்ணாது. ஆனால் இந்த நான் என்னது, ஸ்வரூப ஆத்மா. இப்போ அகங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார், ஆனால் அதோட மீனிங் வந்து ஆத்மா, அகம் ஆத்மா அஸ்மி, சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அஸ்மி. இப்போ அந்த ஞானிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மையேவ சகலஞ்சாத்தம்
மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் அப்படி தான் இருக்கும். நான் வந்து பிறக்கிற இந்த பாடி கிடையாது, நான் எல்லாமே பிறக்கிறதுக்கு அதிஷ்டானமாக இருக்கேன் அப்படி தான் அந்த ஞானி வந்து இந்த நானுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். சங்கரர் வந்து ஆத்மபோதத்தில் உபாதானே அகிலாதாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதி லயான் யாந்தி புத்புதானிவ வாரிணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறார், ஞானி வந்து இந்த யூனிவர்ஸை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தாட் வரும் அப்படின்னா, சர்க்கஸ்திதி லயான் யாந்தி புத்புதானிவ வாரிணி. புத்புதா அப்படின்னா தண்ணியில் வர அந்த பபுள்ஸ். இந்த யூனிவர்ஸ்லாம் எப்படியா ஞானிக்குன்னா பபுள்ஸ் மாதிரியா, தண்ணியில் பபுள் வந்து எப்படி வரும், கேலக்சிஸ்லாம் பபுள் மாதிரி அப்படின்னு ஞானி வந்து சொல்வார். எங்கிட்டேருந்து எல்லாம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, அப்புறம் அது போயிடுறது. அப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் இது எல்லாத்துக்கும் யார் அதிஷ்டானம், நான் தான் இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம். பட் இந்த நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் போட்டு வச்சிருந்தோம், அகங்காரஹா, அதுதான் வந்து மீனிங்காக இருந்தது. ஆனால் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படிங்கிறது இப்போ ஆத்மா அப்படின்னு ஆயிடுது. ஸோ அத ஞானத்துக்கு அப்புறம் அந்யத் அகம் ஸ்புரதி. அந்யத் அகம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாட்சி ஐ, ஏன்னா அகங்காரம் ஆகி என்ன ஆயிடுறது போயிடுறது, டிஸ்ட்ராய் ஆயிடுறது. இந்த புது ஐ வருதான், புது ஐனா ஆத்மா ஐ அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்புரதி, ஸ்புரத்தினா எவிடென்டா இருக்கும். ஆத்மா ஐ வருமா, ஆத்மா ஐ எப்பவுமே இருந்துருக்கு, நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்ற. இந்த ஆத்மா ஐ கண்ணை முடினு உட்காந்தா தெரியுமா, கண்ணை திறந்து உட்காந்தா தெரியுமா நம்மளுக்கு, எப்பவும் அது இருந்துட்டே இருக்கு. இருந்துட்டே இருக்கிறதுனால அது ஆல் த டைம் எவிடென்டா இருக்கு. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் எப்பவுமே நான் வந்து ஆத்மாதான். பிரகிருஷ்டம் ஸ்புரதி, பிரகிருஷ்டம்னா எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு அர்த்தம். பிரகிருஷ்டம் ஸ்புரத்தின்னா எக்ஸ்ட்ரீம்லி எவிடென்ட், அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்லையும் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும்னு இல்லை, அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்லையும் ஆல் த டைம் அவைலபிளாக இருக்கு. பிரதிபோத விதித்தம் மதம். இப்போ ஞானிக்கு வந்து இந்த எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்லையும் இன் அண்ட் த்ரூ இருக்கு அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியும். அதனால தான் பிரகிருஷ்டம் ஸ்புரதி எஃபர்ட்லெஸ்ஸாக அது எவிடென்ட்டாக இருக்கு. தத் ந அகங்கிருதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஐ வந்து ந அகங்கிருதி, அகங்கிருத்தினா என்னது, அகங்காரஹா, அது அகங்கார ஐ கிடையாது. ஏன்னா அகங்கார ஐ எப்படிப்பட்டது, ஃபைனைட் லிமிட்டட். ஏன்னா அந்த அகங்கார ஐ தான் ஃபாதரை மதரை எல்லாம் இருக்கு இல்லையா, சன்னை டாட்டரை அதெல்லாம் அந்த ஐ தான், அதுதான் கர்த்தா, அதுதான் போக்தா, அதுதான் மகா சம்சாரி. ஆனால் இந்த ஐ இருக்கே அந்நியத்து அகம் ஸ்புரத்தி, அந்த ஐ இருக்கே அது எப்படிப்பட்ட ஐ, பிதானைவ மேனைவ மாதான ஜென்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அப்போ இது வந்து அகங்கார ஐ கிடையாதுப்பா, இது எப்படிப்பட்ட ஐ, பரம் பூர்ணம் ஏவ அப்படின்னு இங்க ரமணர் சொல்றார். ஸோ பரம் பூர்ணம் அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். கடைசியில் வேதாந்தத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீச்சிங்கோட எண்டில் பார்த்தேன் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை கூட பிரயோகப்படுத்த மாட்டான், அது கூட நாம்
யூஸ் பண்ண கூடாது. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எப்படி சொல்லி தர ஆரம்பிக்கிறா, பாக்கி எல்லா ஆப்ஜெக்ட் ஆத்மா மட்டும் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பான். இப்ப நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனேயே நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம், அது ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாதது எதுவோ அது சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு சம்பந்தப்படுத்துறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணுவோம். இப்ப திரக் அப்படின்னு சொன்னா என்ன தோணும், ஓ இது திரிக்கா, அப்ப இது திருஷ்யம் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆத்மா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இது அனாத்மா இல்லை அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை வந்து ஒரு ரிலேட்டிவ் என்டிட்டியா நாம வந்து ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் பரம் அப்படின்னு சொன்னா எந்த வேர்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இப்போ சத் அப்படிங்கிற வார்த்தையே எதுக்காக யூஸ் பண்றோம், அசத்துல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக சத்தை பயன்படுத்துறோம். சித்து எதுக்கு யூஸ் பண்றோம், ஜடம்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக சித்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆனந்தம் எதுக்கு யூஸ் பண்றோம், துக்கத்துல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆனந்தம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்ப இந்த பரம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால அது எப்படிப்பட்டது, பூர்ணம். பூர்ணம்னா என்ன அர்த்தம், வித்தவுட் எனி லிமிட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். பூர்ணம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவோட அட்ரிபியூட் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் அட்ரிபியூட்ஸ பூர்ணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பால்ட் ஹெட் அப்படின்னு சொன்னா என்ன ஆக்சுவலா அர்த்தம், absence of hair அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அந்த மாதிரி இது emptyன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. emptyனா என்ன மீன் பண்றோம், absence of something, அதுதான் எம்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப பூர்ணம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவோட ஒரு குணம் கிடையாது, எந்த குணமும் இல்லாதத பூர்ணம் அப்படின்னு சொல்றோம். absence of all attributes நிர்குணம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நிர்குணம்னு சொன்னால் விசிஷ்டா துவைத்தினும் துவைத்தினும் வந்து ஆர்கியூ பண்ணுவார். என்ன ஆர்கியூ பண்ணுவான்னா, நிர்குணம் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவார். சரி நான் வந்து நிர்குணங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால், ஓ அப்போ சகுணமா அப்படின்னு கேட்பான். அதனால் அவகிட்ட நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ ஆத்மா பூர்ணம். இந்த நாலெட்ஜை கெயின் பண்ண உடனே எந்த நாலெட்ஜ், அகம் ஆத்மா அகம் சச்சித் ஆனந்த ஸ்வரூபாக, நான் வந்து ஒய்ஃப் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, பாட்டி இல்லை, தாத்தா இல்லை, ஸ்டூடெண்ட் இல்லை, டீச்சர் இல்லை அப்படிங்கிற இந்த நாலேஜ் வந்த உடனே, சப்போஸ் யாராவது நம்மக்கிட்ட வந்து அந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை கேட்பா நீ யாரு, அப்போ என்ன பதில் சொல்லுவேன் நீங்க, உன்னுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்பா, உன்னுடைய அம்மா யாரு, அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம, எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது, நான் வந்து பிறக்கவே இல்லை, யார்கிட்ட பார்த்து யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நீ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா. டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், நாம காஸ்டியூமை எடுத்து போட்டுக்கணும். டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது வேஷம் போட்டுக்கணும். வேர்ல்டு அப்படிங்கிற டிராமாவில் நம்ம ஆக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரோலுக்கான காஸ்டியூமை கரெக்டாக பிக் பண்ணி போட்டுட்டு அந்த ரோலை நாம் ப்ளே பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா வேற மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணின்னு போவோம் இல்லையா, கோவிலுக்கு போனோன்னா வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு போவோம், பார்ட்டிக்கு போனோன்னா வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு போவோம் இல்லையா. அந்தந்த அக்கேஷனுக்கு அந்தந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போக தெரியறது இல்லை, அது மாதிரி அந்தந்த ரோலுக்கு என்ன பண்ணணும், கரெக்டா அந்த அந்த காஸ்டியூமை போட்டு அந்த ரோலை பிளே பண்ணிட்டு, ஆனா என்ன ஞாபகம் வச்சிருந்த அந்த காஸ்டியூம் போட்டுக்கணும், இது காஸ்டியூம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தா மட்டும் போறோம். நான் போட்டு இருக்கிறது இப்போ அம்மா வேஷம், நான் போட்டு இருக்கிறது இப்போ அப்பா வேஷம், அது மாத்தி மாத்தி பண்ணணும். அப்பா வேஷம் போட்டுட்டே இருக்கும்போது தாத்தா வேஷமும் வந்து போட வேண்டியதா இருக்கும், தாத்தா வேஷம் போட்டுட்டே இருக்கும்போது பையன் வேஷம் போட வேண்டியதா இருக்கும், மாத்தி மாத்தி அதை பண்ணும் பொழுது இது எல்லாம் வேஷம், இது நான் போட்டு இருக்கிற
காஸ்ட்யூம் அப்படிங்கிற ஞாபகத்தோடு நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணணும். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ட்வெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி நம்மளுக்கு ஹாஃப் அ டே கேம்ப் இருக்குது. யாரெல்லாம் வந்து பேர் கொடுத்துருக்கீங்களோ எல்லோரும் கண்டிப்பாக வந்துருங்கோ. பேர் எல்லோரும் கொடுத்துட்டாலாம் தெரியும். நிறைய பேர் கொடுக்கலையா? எத்தனை பேர் கொடுத்துருக்கா? நிறைய பேர் கொடுக்கல போல இருக்கு. கொடுக்கலனாலும் இப்போ கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண முடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி 1லேருந்து ஃபெப்ரவரி 5th வரைக்கும் நம்மளுக்கு மஞ்சள் குடியில் அத்வைத்த பிரகரணம் மாண்டூக்கிய காரிகா கேம்ப் இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதுக்கெல்லாம் ஓவர். அது இருக்குதுன்னு ஞாபகப்படுத்துகிறோம். ரெஜிஸ்டர் பண்ணவா கண்டிப்பாக கேம்ப்புக்கு வரணும். ஹரி ஓம்.